ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சினிக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலிலிருந்து நான்காவது பகுதி பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் விரும்பியவர்கள் நம்மை விட்டு பிரியும் பொழுது நம்ம ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நமக்கு வருத்தம் மேலிடத்தான் செய்யும். அப்போ இந்த வருத்தம் மேலிட்டு இருக்கக்கூடியவர்களை சுற்று வட்டாரம் நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள் நம்மளை சமாதானப்படுத்துவாங்க. இருந்தாலும் அந்த மன ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நீங்காது. அதுக்கு நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நம்ம முடிஞ்சளவுக்கு அந்த மன அளவில் வந்து நம்ம அமைதி அடைகிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அமைதி அடைய வைப்பதற்காக பல வழிகளை ட்ரை பண்ணி அதில் வெற்றியும் கண்டதற்கு பிறகு தான் அவர்கள் உண்மையாலுமே ஆன்மூலகத்துக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மூணு கேஸ் ஸ்டடி வந்து இருக்குது, அதை பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. அதாவது கனவுகள்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே சொல்கிறார். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து மூணு கேஸ் ஸ்டடி. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, ஸோ ஐம்புலன்கள் தான் மனிதர்களுக்கு உணர்வுகளுக்கு உண்டான ஏதுவான கருவிகள். இந்த ஐம்புலன்கள் மூலமாக அதனுடைய உணர்வுகள் மூலமாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்வை மூலமாக, நுகர்வு மூலமாக, சுவை மூலமாக, காதில் கேட்க சத்தம் மூலமாக, இந்த பொருட்களை ஏதாவது அசைப்பது மூலமாக, நம்மளை தொடு உணர்வின் மூலமாக அப்படின்னலாம். இப்போ இதெல்லாம் சொல்லும்பொழுது ஓகே, தொடு உணர்வுன்னு சொல்கிறீங்களே அது எப்படி? ஆன்மாக்களுக்கு உருவம் இல்லை, உடல் இருந்தால் தொட்டு பார்க்கலாம், இது பண்ணலாம். ஆன்மாக்களுக்கு உருவம் இல்லை. ஸோ அவங்க எப்படி தொடு உருவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், கரெக்ட், அவங்களுக்கு உருவம் இல்லை, உடல் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனர்ஜி அப்படிங்கிறது ஆன்மானா என்ன, கம்ப்ளீட்டாக ஒரு சக்தி ரூபம். அந்த சக்தி ரூபத்தை அவர்கள் எப்படி வேணுமானாலும் அவர்களுடைய மனோநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியும். உயர்நிலை அடைய 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 இந்த மாதிரி நிறைய வித்தைகளில் வந்து அவங்க கைதேர்ந்தவர்களாக மாறுவார்கள். இப்போ பார்த்த எல்லா விஷயத்திற்குமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மூணு கேஸ் ஸ்டடி. ஒன்றுன்னா அப்படி பார்த்துட்டே வரலாம், சரிங்களா? ஸோ இது சார்ந்து ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும்ல, ஓகே இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு. வெறும் வீடியோவில் நான் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறத தவிர உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக. சரி, முதல் கேஸ். ஒரு 49 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண்மகன், அவர் வந்து புற்றுநோயால் அவர் வந்து இறக்குறாராம். ஸோ இறந்து அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. ஸோ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேஷண்ட் இங்கே இருப்பாங்க, அவங்க கூட தான் டாக்டர் ஹிப்னோட்டைஸ் மூலமாக இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் இது பண்ணிகிட்ருப்பார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஜஸ்ட் முந்தின வாழ்க்கையை தான் இப்போ பேசிகிட்ருக்காங்க. அது அந்தளவுக்கு உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் முந்தின வாழ்க்கையை தான். அப்போ இவங்க சொல்லக்கூடிய அந்த அந்த உருவங்கள் இல்லை, அந்த சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே அவர்களுடைய முந்தைய பிறவியினுடைய அனுபவங்கள் தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க, சரிங்களா? சரி, அப்போ அந்த 49 வயசு மதிக்கத்தக்க அந்த ஆண்மகன் இறக்குறாரு இல்லைங்களா, அவர் வந்து எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே எப்படி பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய மனைவியால் அப்படின்னா, நான் வீட்டினுடைய அந்த சீலிங் மேலே தான் இருக்கேன், அங்கே இருந்துட்டு என்னுடைய மனையால் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்கா, இப்படி குனிஞ்சு அழுதுட்டுருக்கா. ஸோ ஒரு சேரில் உட்காந்துட்டு இப்படி ரொம்ப இப்படி குனிஞ்சு அழுதுட்டுருக்கா. எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் எனக்கு பெரிய அளவில் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுல, அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறதுலலாம் எனக்கு இன்னும் அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிறது இல்லை, பட் எனக்கு ஒன்று ரெண்டு ட்ரிக்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ அவளுடைய அந்த இருதயத்தினுடைய அந்த நெஞ்சு பகுதியினுடைய மையப்பகுதி இருக்குல்ல, என்னுடைய எனர்ஜியை கம்ப்ளீட்டாக அப்படி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அம்பு மாதிரி அப்படி நேரம் என்னுடைய எனர்ஜி வந்து அவளுடைய இருதயத்தினுடைய அந்த நெஞ்சு பகுதியினுடைய மையப்பகுதிக்கு நான் அனுப்புகிறேன். ஸ்லைட்டாக மிஸ் ஆகி போச்சு, பட் தட் இஸ் ஓகே, அது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பண்ணும்பொழுது அந்த முதல் எனர்ஜி பார்த்தானோடனே ஏன் என்னன்னே தெரியாமல் அந்த பெண் குனிஞ்சு அழுதுட்டு இருந்தவங்க டக்குன்னு அப்படி நேரம் நிமிந்து உட்காந்துட்டாங்களா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எனர்ஜியை ஃபுல்லாக அவளை கவர் பண்ணுற மாதிரி அப்படி கட்ட 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 கட்டு நிறைய என்னோடய எனர்ஜி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நான் அவன் மேலே அனுப்பிச்சி விட்டேன். ஏன் அப்படி பண்ணினீங்க, நீங்கள் ஏற்கனவே ஃபோக்கஸ்டாக உங்களால் அனுப்ப தெரியுது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அந்த எனர்ஜி ஏன் இப்படி ஸ்கேட்டர் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நான் தான் சொன்னேனே எனக்கு இன்னும் பெரிய அளவுக்கு நிபுணத்துவம் இல்லை, உடம்பில் வந்து ஒரு சில பாகங்கள் கணவன் மனைவிக்குன்னு அந்த ஒரு அந்தரங்கமாக இருக்கும், ஒரு சில இடங்கள் வந்து அந்த உணர்வு அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு, அப்போ அந்த பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும், பட் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நிபுணத்துவம் இல்லை, அதனால் நான் எனர்ஜி இப்படி கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர் பண்ணி கச்சக்கச்சான்னு அனுப்பிட்டேன். அப்படி போகும்பொழுது ஏதோ ஒன்றாவது போய் கரெக்டாக அந்த ஒரு இடத்துல ரீச் ஆகிடும்ல, ஸோ அதுக்காக அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக நீங்கள் சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் டாக்டர். சொன்னோன்னா நான் அந்த மாதிரி பண்ணோன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி உண்மையாலுமே அது நடந்தது, கரெக்டாக அவளுடைய அந்த தலைப்பகுதியில் வந்து ஒரு போச்சு, போய் அவளுக்குள்ளே அந்த எனர்ஜி தானோன்னே அந்த செகண்டு அந்த அழுகாச்சி வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. நான் என்னை இப்படி மேலே பார்க்குறா, ஆப்வியஸ்லி நான் இருக்கிறது கண்ணுக்கு தெரியல, பட் அவனால் உணர முடியுது நான் எங்கே தான் இருக்கேன், நான் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனால் உணர முடியுது. சீலிங் மேலே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறா. சிரித்தோன்னே ஓகே, அவங்க வந்து அந்த மனோநிலையில் அப்படியே சாந்தம் அடைகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சோன்னே நான் அதுக்கப்புறம் மேலுலகம் போனேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து முதல் கேஸ். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணினுடைய ஆன்மா. ஸோ முன்னாடி இருந்ததை விட இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வித்தை தெரிஞ்ச ஆளுங்கன்னு வச்சுங்களேன். இந்த பெண்ணுடைய ஆன்மா இவங்க பார்த்திங்க அப்படின்னா கணவர் அதே போல் கணவன் மனைவி இருக்காங்க, பெண் இறந்துட்டாங்க,
அந்த கணவர் வந்து துக்கத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போது இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கணவரனுடைய அந்த புடனீரில் பின்பகுதி, அதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக, ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் அந்த பெண் என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய கணவரனுடைய அந்த முடி இப்படி வருடி கொடுக்கறது அவர்களுடைய வழக்கமாக. அப்போது இது ரொம்ப பிடிக்குமா உங்கள் கணவருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, இவங்க அப்படியே சிரிச்சுட்டே பதில் சொல்கிறாங்க, அந்த கையை வந்து இப்படி பண்ணி காமிக்கிற மாதிரி இப்படி பண்ணி காமிச்சாங்களாம். ஸோ என் கணவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தார், ஸோ என் எனர்ஜியை என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், இந்த கை எப்படி வருடுமோ, நான் இருந்தபொழுது அவருடைய அந்த பின்பகுதி எப்படி வருடணுனோ அதுபோல் நான் அப்படி வந்து வருடி காமித்தேன். அந்த வருடன உடனே அவருக்கு டக்குன்னு அந்த ஃபீலிங் வந்து இதாகிடுச்சு, நான் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிட்டார். ஸோ புரிஞ்சுட்டு, நீங்கள் தான் இருக்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறது எனக்கு புரியுது, நான் வந்து நல்ல நம்மளுக்கு இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு அவர் வந்து வந்துடுறாரு. வந்தோடனே நான் அதுக்கப்புறம் ஓகே எல்லாமே சாந்தமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இது இப்போ பண்ணினீங்க, அவர் வந்து சாந்தமடைஞ்சிட்டாரு, பட் தொடர்ந்து இந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா, அதுக்கு நீங்கள் மேலே போயிட்டீங்க இல்லையா, இவ்வளோ ஒரு நேரம் மேலே போகாமல் இங்கே இருந்தீங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணிங்க, ஓகே, மேலே போனதுக்கப்புறம் அவர் மிஸ் பண்ணார்னா திருப்பி இந்த உணர்வுகள் அவர் எதிர்பார்த்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே அவங்க கேட்குறாங்க, டாக்டர் உங்களுக்கு இந்நேரத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே, மனிதர்கள் ஒரு நொடிப்பொழுது நினச்சா நம்மளை பற்றி நினச்சி ஒரு வருத்தப்படுறாங்க ஏக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வர முடியுமே, இது உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்குமே, என் கணவர் என்னை எப்போ நினச்சாலுமே நான் என்னால் கீழே இறங்கி வர முடியும், ஸோ அவருக்கு உண்டான அந்த கம்ஃபர்ட் அதை வந்து என்னால் தர முடியும் அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறார், ஒரு வேளை உங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, சரி நீங்கள் வந்து பயங்கர கம்ஃபர்டபுள் ஆக்கிடுறீங்க, ஓகே உங்கள் கணவர் வந்து வேற ஒரு பெண்ணை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போ உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் ரொம்ப சந்தோஷம்தான் படுவேன், அவர் வந்து நல்லா இருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தேவை, தவிர நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மை, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளும் அதனால் ஏற்பட்ட உணர்வுகள் அப்படிங்கிறது உண்மை, அது என்றைக்குமே மாறவே மாறாது, அது அவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் அவர் நினச்சாலும் அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், என்னால் இங்கே எப்போ வேணாலும் படம் போட்டு காட்டின மாதிரி நான் எப்போ வேணாலும் இங்கே ஆன் உலகத்தில் நான் பார்த்துக்கலாம், ஸோ நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறவே மாறாது, அந்த உணர்வுகளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமே, இதற்கு மேலே அவருடைய வாழ்க்கை இந்த பூ உலகில் இருக்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது நல்லது தானே, ஸோ வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எனக்கு போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் எப்போ வேணாலும் அதனால் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும், ஸோ அதனால் என் கணவர் இன்னொரு பெண்ணை பார்த்தாலும் சந்தோஷம், அவர் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு போதும் அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்கிறார், நம்மக்கிட்ட சொல்கிறார் என்னென்னா, வழக்கமாக நான் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பேன், ஆன்மாக்கள்னால் மனிதர்களை வந்து எல்லா நேரத்துலையும் சமாதானப்படுத்த முடியாது, ஸோ ரொம்ப வருத்தம் துக்கம் மேலிட்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பலம் இல்லாமல் இருப்போம், அப்போது நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு சாந்தமாகிற வரைக்கும் ஆன்மாக்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அவர்கள் வந்து நம்மளை சமாதானப்படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கண்ணோட்டமாக இருந்தது. ஆனால் எப்பெல்லாம் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வர்றனோ, கரெக்டாக முடிவுக்கு வரும்பொழுது, ரே உன் முடிவு தப்புடா அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பேஷண்ட் வருவாங்க, எனக்கு புதுசாக ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த லெவல் 3 சொல்லுவார் தெரியுமா, அந்த எல்லோ டு கோல்டன் கலர் போகக்கூடிய அந்த இது, ஸோ இங்கே தான் வந்து அவங்க ஒரு குருஸ்தானத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருப்பாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தைகள் அதிகமாக தெரிஞ்ச ஆட்களாகவும் ஒரு முன்னேறிய ஆன்மாக்களாகவும் இருப்பாங்க. அப்படி ஒரு பேஷண்ட் வந்து வந்திருக்கும் பொழுது அவர்கிட்ட இந்த வார்த்தையை கேட்குறாரு, நீங்கள் அவங்க வருத்தத்தில் மேலிட்டு இருக்கும்பொழுது உங்களால் இது பண்ண முடியாதுல்ல, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களான்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருஷம் ஆச்சு தான், இல்லைன்னு சொல்ல, பட் இப்போல்லாம் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன், எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க கத்தி அழுகிறதோ அந்த கதிரி அழுகும்பொழுது அந்த வோக்கல் சாக் வைப்ரேட் ஆகும்ல, அந்த வைப்ரேஷன் நான் எனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன், என் எனர்ஜி கம்ப்ளீட்டாக அந்த வைப்ரேஷன் கூட, அந்த வோக்கல் சாக்கில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் கூட போய் லிங்க் பண்ணிடுவேன், அது என்ன ஆகும்னா நேராக அந்த மூளைக்கு வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிரும், ஸோ டக்குன்னு அந்த வைப்ரேஷன் யூஸ் பண்ணி டக்குன்னு நான் மூளைக்கு ரீச் பண்ணுறதுக்கு இது பண்ணிடுவேன், கொஞ்சம் வருஷம் ஆச்சு இந்த வித்தியை கற்றுக்கிறதுக்கு, பட் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, எப்போ யார் எந்த வருத்தத்தில் இருந்தாலும் சரி, அந்த வைப்ரேஷன் உடம்பில் இருக்கக்கூடிய பெரிய வைப்ரேஷன் அந்த வருத்தத்தில் வரக்கூடிய அந்த வோக்கல் சாக்கில் இருக்கக்கூடியதான், அந்த இடத்துல எனர்ஜி கொடுத்து அந்த மூளைக்கு அவங்க அந்த எனர்ஜி ரீச் ஆனோடனே ஏன் அழுகாச்சு நிறுத்துறாங்கன்னு ஒரு அர்த்தமே இருக்காது, நல்லா அழுதுட்டுருப்பாங்க, திடீர்னு இருந்தாப்பில் அவங்க பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க, ஒரு அர்த்தமே இருக்கும், ஒரு ரீசனே இருக்காது, ஏன்னா இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தால் திடீர்னு இப்படி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு, இவங்க அப்படியே காமாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஈஸியாக அவங்கள கொண்டு வந்துடலாம், அழுதுகிட்டே இருந்தவங்க காரணமே இல்லை, அவங்க பாட்டுக்கு பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, காமாயிருவாங்க, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இது பண்ண முடியும், மேலே போக போக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வந்து பண்ண முடியும், கற்றுக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இன்னொரு கேஸ், 3rd கேஸ் பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி நேராக எனர்ஜி வந்து மனுஷங்கள்கிட்ட மட்டும்தான் செலுத்தி அவர்களுடைய அந்த மனோநிலையை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால், கிடையாது, இந்த பொருட்களை கூடையும்
பிற உயிர்களை மனிதன் அல்லாது பிற உயிர்களையும் பயன்படுத்தியும் கூட இவர்கள் வந்து நம்மளை சமாதானப்படுத்த முடியும் ஆன்மாக்கள்னால். இதற்கு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று சொல்கிறார். அதாவது ஒரு ஆடவன் இறந்துடுறாரு. டாக்டர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆண்கள் தான் வந்து பெண்களை காட்டில் முன்னாடியே இறக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சமாதானப்படுத்துகிற விஷயத்தில் ஆண்கள் தான் வந்து கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதுக்குன்னு பெண்கள் வந்து கைதேர்ந்தவர்கள் இல்லைன்னு இல்லை. இப்போ இந்த பேஷண்ட்டே பார்த்தீங்கன்னா, முன் இரண்டு பிறவிகளுக்கு முன்னதாக ஒரு பெண்ணாக பிறந்து கணவனுக்கு முன்னாடி இறந்தவங்க. இந்த இப்போ முன்பிறவி அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆணாக பிறந்து மனைவிக்கு முன்னாடி இருந்த கணவர். ஸோ இது சராசரியாக நடக்கக்கூடிய விஷயந்தான். பட் இருந்தாலுமே நம்ம உலக வாழ்க்கையில் பார்க்குறது என்ன, பெண்ணை காட்டலாம் ஆண் முன்னாடியே இறந்துடுறாருல. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆண் பெண்ணுங்கிற தன்மை கிடையாது. ஆனால் மனுஷனுக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரியறதுக்காக அப்படிலாம் சொல்கிறாருங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம், அந்த குழப்பத்துக்கு போக வேண்டாம். அந்த ஆடவன் வந்து தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தணும், இறந்துட்டார். 3 வாரம் கலைஞ்சிருச்சு, எங்கே இந்த எல்லா ஈமச்சடங்கு எல்லாமே முடிஞ்சு 3 வாரம் தாண்டி போயிடுச்சு. ஆனாலும் அந்த பெண் வந்து இன்ன வரைக்கும் சமாதானம் ஆகவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு இந்த நெருப்பு அந்த தோட்டத்துலேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயே இந்த விளக்கறாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே நெருப்பு இது ஃபயர் பிட் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது அவர்களுடைய வழக்கமாக. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அன்றைக்கி நாள் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அப்படி பேசுகிறது அப்படிங்கிறது அவர்களுடைய வழக்கமாக. அப்படி இருக்கும்பொழுது அன்னைக்கு வந்து அந்த பெண் கணவர் இல்லை, 3 வாரம் ஆகி போச்சு. அந்த பெண் வந்து அந்த நெருப்பு முன்னாடி அப்படியே உட்காந்துட்டு பழசை நினச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இவர் வந்து தன்னோட இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார், இன்னும் ஆன்மூலகத்துக்கு போகலை. 3 வாரம் ஆச்சு, இன்னும் ஆன்மூலகத்துக்கு போகல. தன்னுடைய மனைவி கூட நான் இருக்கேன், நல்லா தான் இருக்கேங்கிறது கம்யூனிகேட் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அப்போது டாக்டர் கேட்குறாரு, என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, எப்படி இந்த நாய் பூனை அது மூலமாக ஏதாவது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னா, எஸ் முன்னாடியே பண்ணியிருக்கேன், பட் இன்றைக்கி நான் அதை பண்ண போகிறதில்ல. நான் உயிரோடு இருந்த காலத்தில் பார்க்கும்பொழுது ஒரு இந்தியன் ரிங் ஒன்று, ஸோ அந்த டிசைனில் இந்தியன் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ரிங்கு, டர்கோய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரத்தனம் இருக்குது தெரியுங்களா, நீல கலரில் இருக்கும் அந்த மோதிரம் வந்து நான் போட்டிருந்தது உண்டு. அப்போ நாங்கள் எப்பவுமே இப்படி பேசுகிறதுக்கு உட்காரும்போது நான் ஒரு யோசனை போகிறேன்னா, இந்த அப்படியே தேய்ச்சிட்டே இருப்பேன். அப்போ என்னுடைய மனையாள் வந்து நீ கிண்டலாக சொல்லுவாள், நீங்கள் தேய்ச்சி 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 அது விரலுக்கே போயிடப்போகுது, அந்த முழுசாக ரத்தனம் தேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதெல்லாம் காதில் வாங்கி பண்ண அப்படி பேசிட்டு அப்படி தேய்ச்சிட்டே இருப்பேன். இப்போ அந்த மோதிரம் அவளுக்கு இப்போ இந்த மோதிரத்தை வச்சு தான் அவள் கூட நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன்னு எப்படி அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும். அங்கே நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பை வச்சு என்னோடய எனர்ஜியை எலாஸ்டிக்காக மாற்றினா அவள் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். டாக்டரே நிறுத்து நிறுத்து, அது என்ன எலாஸ்டிக்காக மாற்றி அது எப்படி எனக்கு புரியல அப்படிங்கும்பொழுது, அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது எனி ஃபார்ம், அதை எப்படி வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். நேரம் அம்பு மாதிரி தான் உடணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய எனர்ஜி நம்மளால் மாற்றிக்க முடியும். அப்போது டாக்டர் கேட்குறாரு, ஓ நெருப்பு போலவா, நெருப்பு நேராக குச்சிமாரி எரியுறது இல்லை, இப்படி ஆடி ஆடி தானே எரியுது, அந்த மாதிரியான கரெக்டு புடிச்சிட்டிங்க பாயிண்ட்டை. ஸோ அதை வந்து அந்த நெருப்பை வந்து ஒரு உந்துகோலாக பயன்படுத்தி என்னோடய எனர்ஜி முழுசும் அந்த நெருப்பில் பட வச்சோன்னே என்னோடய எனர்ஜி இப்படி வேவரியாக மாதிரி அவள் மேலே போய் அடிக்குது. இந்த வேவரியாக எனர்ஜி நம்மளை தாக்கும்போது நம்மளுடைய மூளை இருக்கு பாருங்க, புருபுருன்னு ஆகுமாமா. ஸோ இது நிறைய பேஷண்ட்ஸ் சொல்கிறது உண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ புருபுருன்னு அப்படியே ஆகும். ஸோ அதனால் அவங்க வந்து மனிதர்கள் வந்து அதனால் அந்த ஒரு மாதிரி தூண்டப்படுவார்கள் அவர்கள் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த நெருப்பு மூலமாக அந்த எனர்ஜி அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஒரு எனர்ஜி இப்படி எலாஸ்டிக்காக அவங்க மேலே ஃபோக்கஸ் ஆகுது, இன்னொரு எனர்ஜி அப்படி நேராக குச்சியாட்ட எங்கே போகுது, அந்த மோதிரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க, ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பெட்டியை ஒரு ட்ராவருக்குள்ளே வச்சுருக்காங்க, நேராக அங்கே போகுது. ஸோ இப்படி கனெக்ஷன் வருது பாருங்களேன், இந்த மோதிரத்துலேருந்து இந்த லேடிக்கு ஒரு கனெக்ஷனும், இங்கே நெருப்புலேருந்து இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இப்படி வருது. வந்தோடனே கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க, ஏன் எந்திரிக்கணும் என்னன்னு ஒரு அர்த்தமே இல்லை. அந்த என்னுடைய மனையா பாட்டுக்கு எந்திரிச்சா போய் அந்த ட்ராவரை திறந்து இப்படி பார்த்துட்டே இருந்தான், அந்த மோதிரத்தை வச்சுருக்கக்கூடிய அந்த பெட்டியை பார்த்துட்டே இருந்தோடனே நான் இன்னும் ஃபோக்கஸ்டாக அதிகமாக கான்சென்ட்ரேட்டடாக அவ மேலேயும் அந்த மோதிரத்து மேலேயும் இது பண்ண, அதை துறை அதை துறை அதை துறை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எனர்ஜி இது பண்ணோன்னே அவள் அறியாமே அப்படி திறந்தா அந்த மோதிரத்தை எடுத்தா, மோதிரத்தை எடுத்து பார்க்கும்போது நான் வந்து மோதிரம் அவளுடைய வலது கையில் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, நான் அவளுடைய இடது புறத்தில் நின்றுட்டுருக்கேன். சாரி இல்லை, இடதுனா லெஃப்ட்டு தானே, மோதிரம் அவளுடைய இடது பக்கத்தில் இருக்குது, நான் வந்து அவளுடைய வலது பக்கம் ரைட் சைடு நின்றுட்டுருக்கேன். இந்த மோதிரத்தை எடுத்து இப்படி பார்த்துட்டு நான் இருக்கிற பக்கம் இப்படி திரும்பி, எனக்கு புரியுது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து இன்னும் என்னை தேத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு புரியுது, நான் வந்து என்னை இன்னும் கொஞ்சம் நான் என்னை தேத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை இப்படி அவளோட இப்படி சேர்த்து அணைச்சிட்டு சிரிச்சிட்டு இது சொன்னால், அவ்வளோதான், நான் போதும் என்னுடைய மனையாளுக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு.
ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்கிறார். ஸோ அடுத்தது வந்து டாக்டர் இப்போ நம்ம கூட பேசுகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். அப்போது உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் பிரிகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்ந்த காலத்தில் ரொம்ப விருப்பமான ஒரு பொருள், ஒரு சில பொருட்கள் அப்படின்னு இருக்கும்ல, விருப்பமான பொருட்களும் அந்த பொருட்களை வந்து ஒரு விருப்பமான இடத்துல கொண்டு போய் வச்சு உபயோகப்படுத்துறது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பொருளையும் அந்த இடத்துக்கும் போய் நீங்கள் உட்காந்துட்டு அவர்களை மனதளவில் நினச்சி நீங்கள் அமைதியாக இருக்கணும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணோம், அவங்களோட எனர்ஜி உங்களை ரீச் ஆகணும்னு சொன்னால் இது ஒன்று தான் வழி. என்ன பண்ணுன்னா, உங்களுடைய வருத்தம் மேலிட்டு அழுது புலம்பி கட்ட கட்ட கட்டான்னு ஆகாமல் உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டு அந்த பொருளையும் அவர்களுக்கு பிடிச்ச இடத்துலையும் போய் அமைதியாக உட்காந்து நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல இருந்தீங்கன்னா போதும், அவங்க உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அது உங்களால் நல்லாவே உணர முடியும். இது முயற்சி செய்து பாருங்கள் அத்தனை பேரும் அப்படின்னு சொல்கிறார். பட் நம்மளுடைய கலாச்சாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இறந்தவர்களுடைய பொருட்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இல்லை. ஏன்னா திருப்பி அவங்களுக்கு அந்த எஃபினிட்டி அப்படிங்கிறது வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் டாக்டர் வந்து இது ஒரு இதாக சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர்னுடைய மனைவி பெகி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு ஆன்காலஜி டாக்டர், அதாவது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு, புற்றுநோய் நோயாளிகளுக்கு ட்ரீட் பண்ணக்கூடியவங்க. இந்த கீமோதெரப்பிக்கெல்லாம் இவங்க தான் எழுதி கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் இறக்கிறது உண்டு இல்லைங்களா. ஸோ அப்படி வந்து ஒரு பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்துடுறார். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த குரூப் தெரப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுறது உண்டு. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்துருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கே போய் மெத்த இன்னும் கொஞ்சம் பெண்களோட இந்த டாக்டரும் பெகி அவங்களும் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது, இவர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இவங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ண அந்த ஆண் மூலம் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் குரூப் கிட்ட அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது, அந்த பெண் வந்து யார், அவங்களுடைய கணவர் இறந்தார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. அந்த பெண் சொன்னாங்களாம், என்னங்க நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, என்னுடைய கணவர் எங்கிட்ட பேசினதே இல்லை, நான் வந்து சமாதானமாக சாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சி அவர் எடுக்கவே இல்லையே, என்னதுனால அப்படின்னு சொல்லி தான் வாயமுடலையா, மேலே ஒரு மியூசிக் பாக்ஸ் இருந்தது, அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து டப்புன்னு அது பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிருச்சான். எப்படி இருக்கும் உண்மையாலுமே, பட் அவங்க கம்யூனிகேட் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க தான். இருந்தாலும் ஒரு நிசப் அந்த ரூம் அப்படி நிசப்தமாயிருச்சு. ஒரு செகண்ட் யாருமே பேசவே இல்லை. ஒரு பயம் கலந்த ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துட்டு சிரிச்சுட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் 2 வருஷமாக பாடாமையே இருந்தது. அது வேலை செய்யலை, 2 வருஷமாக வேலை செய்யலை. இப்படி திடீர்னு ஒரு பாடினோடனே அவங்க சொல்லிட்டாங்களா, ஓகே ஸோ என்னுடைய கணவர் வந்து என்னை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறார், அவர் இன்னும் இங்கே தான் இருக்கார் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து இந்த மாதிரி நிறைய வகையில் அவர்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இது இறந்தவர்களால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மளால் பண்ண முடியும். அதையும் கனவுகள் மூலமாக நம்ம கூட எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நானும் வளவலான்னு பேசின மாதிரி தான் எனக்கு தோணுது, பேசலேன்னு நம்புகிறேன். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்களுக்கு நினைப்பாணி. நன்றி.